Hello friends! வெல்கம் டு கோதைஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரண்டையை வச்சு ஒரு ஆரோக்கியமான துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி எங்கள் கார்டன்லேருந்து கொஞ்சமாக பிறண்டை எடுத்துக்க போகிறோம் இந்த பரண்டை ஃபஸ்ட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு வளரும் உடனே நாங்கள் அதை படித்து துவையலோ தொக்கோ ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டு ஆன்டீட்டில் பார்த்து அவங்க வீட்டில் மாடி வரைக்கும் ஏற்றி வச்சிருந்தாங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட கேட்கும் போது சொன்னாங்க இந்த பிறண்டையை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல குரோத் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வேணுமோ எடுத்து சமைச்சிக்கலான்னாங்க அவங்க டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பிரண்டையில் நான் வந்து இப்போ வந்து துவையல் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரண்டை பொடி பிரண்டை தொக்கு எல்லாமே பண்ணி காமிக்கிறேன் பிரண்டையில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது கடையில் வாங்கினோன்னா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது முத்துனதாக தான் இருக்கும் வேற இப்போ படித்து எடுத்தாச்சு இதில் உள்ள இலையை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இலையை மட்டும் வச்சு நம்ம துவையல் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பரண்டை பார்த்திங்கன்னா நம்ம கை கால் மூட்டு இந்த ஜாயிண்ட் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பரண்டையோட ஷேப்பு நம்ம கை கால் அந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதை வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சரியாகும் இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதில் அந்த ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம இன்றைக்கி சமைக்க போடுறது கிடையாது இந்த பரண்டையை நம்ம க்ளீன் பண்ணும்போது நார் வரும் அந்த நாரையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இதுதான் குக்கிங் பார்ட் கிடையாது இதை ரிமூவ் பண்ணியாச்சு இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணும்போது நார் வரும் பாருங்க நார் வருது பார்த்தீங்களா இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் மறக்காமல் படண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா படண்டையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நார் எவ்வளோ இருக்குது நான் ஒரு படண்டையிலேருந்து எடுத்த நார் இது இந்த நார் வந்து நம்ம துவையில் போடும்போது அங்கங்கே நார் வந்து வாயில் தட்டுப்படும் அதனால சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நார் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட படண்டையில் ரொம்ப பிஞ்சாக உள்ளது இதை வந்து நம்ம முழுசாகவே அப்படியே போட்டுக்கலாம் இதில் நார் இருக்காது ஆல்மோஸ்ட் எல்லா படண்டையும் நம்ம கட் பண்ணி நாரை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நான் இப்போ வந்து கடாய் ஹீட் பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம படண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவராது நம்ம வறுக்கணும் முழு முழுன்னு ஆகணும் அப்போ தான் படண்டையில் உள்ள அந்த அழிப்புத்தன்மை போகும் இது வந்து நீங்கள் நம்ம வேலை செய்யும் போது கூட இதை போ இதை பாட்டுக்கு அடுப்பில் நம்ம ஒரு சைடு ஃப்ரை பண்ணிக்கிட்டே நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இது டென் மினிட்ஸ் ஆகிருக்கு கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள் நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் அது எவ்வளோ முழு முழுன்னு ஓடப்படுதுன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா உடையுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும் பரண்டையை ஃபுல்லாக வறுத்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கலர் மாறணும் அப்போ தான் அதில் வந்து அடிப்புத்தன்மை இருக்காது இப்போ வடத்த பிறண்டையிலருந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் மீதியை வந்து நம்ம தொக்குக்கு வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு மூணு ஸ்பூன் தேங்காய் பல் எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் புளி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம் இப்போ நான் கடாய் ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம் அந்த லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் உளுந்தோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கு வீடே மணக்குது இப்போ இது கூட நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது வேணும்னா கூடவோ குடைச்சலோ சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ பெரண்டே சேர்த்துக்கலாம் பெரண்டே வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம் இதை ஒரு நிமிஷம் நம்ம திரும்பவும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம கிளறிக்கலாம் அவ்வளோதான் கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் ஆஃப் பண்ணியாச்சு இதை ஆறவும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வெள்ளை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ